பார்த்துக்கலாம் பாருங்க, எப்படி வெந்துட்டு பாருங்க நல்லா உடையாம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்போம், மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலாக பீன் பிரியாணி செய்ய போகிறோம். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்பெஷலாக இருக்கும், ஒரு புது விதமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ குக்கிங் ஸ்டார்ட்ஸை பாருங்கள். வளவளன்னு பேச வேண்டாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது எல்லாமே சிம்பிள் தான். மீனை வச்சு செய்ய போகிறோம். நல்லா சிக்கன் பிரியாணி விட மீன் பிரியாணி செம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துனே மீனை வந்து பிரியாணிக்குள்ளே போடாமல் பொறிச்சு எடுத்து உள்ளே போகிற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் எப்படி மீன் பொறிப்பீங்களோ அந்த மாதிரி தான் இதில் போட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அப்படியே மசாலா பொடி அதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் இது ஊறினக்கப்புறம் இதை பொறிச்சு எடுத்து அப்படியே பிரியாணிக்குள்ளே போடுறத தான் நம்ம பார்த்தா காமிச்சிட்ருக்காங்க. இதை வந்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட்டு அதெல்லாமே நம்ம உங்களுக்கு என்ன எப்படி நீங்கள் வீட்டில் வந்து நார்மலாக வந்து மீன் ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதை தான் வந்து இந்த சாட்ஸில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, மற்றதெல்லாம் வந்து நம்ம அத்தை சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஊற வச்சுட்டு நம்ம அடுத்தது பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம். ஊறிட்டு இருக்கட்டும், நம்ம அடுத்தது பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம். வந்து நம்ம பிரியாணிக்கு இது வந்து மசாலா அரைக்க போறோம். என்னென்னா, இதுல வந்து நம்ம சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு எடுத்துருக்கோம். சரிங்களா, இதை வந்து நம்ம ஒன்று நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் மேஜிக் ஷாட்ஸில் பாருங்கள். ஓகே, இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ ஃபிஷ் பிரியாணி எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஆண்டி சொல்லுவாங்க. மீனை வந்து இதில் ஒரு அடுப்பில் நம்ம பொறிக்க போகிறோம். இதில் அதுக்குள்ளே இது இப்போ லைட்டாக பொறியிருக்குள்ளேயே நம்ம இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பிரியாணிக்கு போடுறதுக்கான மீன் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ அரை கிலோ அரிசி ஊற வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மீன் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்கு நம்ம இந்த பிரியாணிக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கோல்ட் பீனர் எடுத்திருக்கோம். கோல்ட் பீனர் ஆயில் போட்டாச்சு. அடுத்து என்னென்ன போட போகிறோம்னு நான் சொல்ல போகிறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ பட்டை போட்டுருவோம். ஒரு பட்டை போட்டிருக்கோம், ரெண்டு கிராம்பு, ஒரு மூணு ஏலக்காய், அப்புறம் பிரியாணி தலை அது ஒரு மூணு போட்டிருக்கோம். இப்போ வந்து பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பொரியட்டும். பச்சை மிளகாய் வெடிக்கும், அதனால் உடனே அது கூட வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நம்ம வெங்காயம் நம்ம வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை வந்து இப்போ வதக்கிக்க போகிறோம். நம்ம வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி போட்டோம். இப்போ வந்து நம்ம மீன் வந்து
மீனை வந்து இப்போ புரட்டி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்க போறோம். தக்காளியும் புதினாவும் போட்டுட்டு வந்து நம்ம இது வதங்கி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் அதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வதக்கிட்டு இருக்கும் போதே வாசனை அருமையா வரும் பார்த்தீங்களா. ஆமாங்க, வருது கேமரா தாண்டி வருது வாசனை வந்துட்டு. இதை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்படின்னா வார வாரம் மீன் பிரியாணி தான் செய்வீங்க உங்கள் வீட்டில். இப்போ வந்து நம்ம வந்து இந்த டைமில் சால்ட்டு சேர்த்து போகிறோம். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறோம். இது கூட இப்போ பிரியாணி பவுடரு, நம்ம காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நல்லா சுருண்டு வதங்கி வந்துட்டுருக்கு. இதே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கோம். நார்மலாக நம்ம சாப்பாடு யூஸ் பண்ணுறேன். இதை கூட மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி விட்டுக்கிறோம். தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வரும்போது தான் நம்ம மீனை இதில் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். இது கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, சாப்பாடு நல்லா இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. பாருங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இதோ நல்லா 1/4 வேக்காடு வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை அதில் வச்சிட போகிறோம். இது வந்து நம்ம ஒரு பாதி வந்து பொறிச்சு வச்சுருக்கோம். இது அழுங்க அப்படி இப்படி மெதுவாக அப்படி வச்சுருங்க ஒரு ஓரமாக. இது வந்து நம்ம இப்போ பொறிச்சிருக்கனால உடையாது.
இருந்தாலும் நம்ம வந்து மெதுவாக இப்படி பொறுமையாக அப்படி வச்சுக்கோங்க. இதை அப்படி இப்படி வச்சுட்டு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் விட்டால் போதும். A few moments later. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஓபன் பண்ண போறோம். பாருங்க, பிரியாணி நம்ம நினைச்ச மாதிரி சூப்பரா வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம அத்தையோட ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அத்தை செஞ்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோ நிறையா போடலாம். ஓகே, இப்போ நம்ம வாங்க இது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மேஜிக் ஷார்ட்ஸ் பாருங்கள். ஃபைனலாக வந்து நம்ம சண்டே ஸ்பெஷல் அதாவது ஃபிஷ் பிரியாணி இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ண கூடிய வேறு வந்துருச்சு பாருங்கள், வேறு லெவலில் நல்லா ஸ்பைஸியாக கலர் பார்த்தாலே தெரியும், நல்லா மசாலாவும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. ஓகே, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம காரமாக இருக்குது, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. ஓகே பாருங்க, இந்த ஃபிஷ் எல்லாம் பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க, நல்லா உடையாம. இது வந்து பாறை ஃபிஷ், பாறை மீன்னு நினைக்கிறேன். பாறை மீனில் முள்ளும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு பாருங்க எந்த அளவுக்கு மீட்டு வெந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. வேற லெவலில் இருக்கு. சிக்கன் மாதிரியே தான், அந்த சிக்கனோட ஃப்ளேவர் தான் வந்து மீன்லேயே வருது. ஓரளவு டேஸ்ட் செம்மையாக இருக்கு. அப்படியே நல்லா ஃபிஷ்ஷோட நல்லா பெரிய பீஸை எடுத்து அப்படியே சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். அல்டிமேட்டுங்க, இந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டுக்கும் இந்த சாப்பாடோட இதுக்கும் அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே ஃப்ரை கொஞ்சம் எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம வெஜ் நான்வெஜ்ல வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது வந்து ஃபிஷ்லாம். சிக்கன் மட்டன் சாப்பிட்டாலும் வந்து ஃபிஷ் சாப்பிட்றதுல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டுருக்கு, கண்ணுக்கு நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கும் நீங்கள் ஈஸியாக கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிட்லைன்னா மீனுக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அத்தை வீட்டில் பிரியாணி ப்ளஸ் மீன் வரலாம் சாப்பிட்டுருக்கோம், பார்த்துருப்பீங்க. வேறு அளவில் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் மீன் பிரியாணி சாப்பிடுங்க. நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி மீன் பிரியாணி சாப்பிட்டா ஒரு ஹெல்த்துக்கு பெனிஃபிட் வேற லெவலில் இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். இன்றைக்கி சண்டே, உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன பண்ணலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி குக்கிங் வீடியோ தொடர்ந்து போடணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க. பாய் 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 பாய்.